கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த லாக்டவுன் சப சமயத்திலே நாம் அனைவரும் இருதயத்திலே நாம் உடைப்பட்டிருக்கிறோம். ஏன் உடைப்பட்டிருக்கிறோம் என்றால் அது மாதிரியான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருதய உடைப்படுதல் இருக்கிறதே, இது ஒரு வகையிலே வேதத்தின்படி நல்லதுதான். வேதவசனம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 51:17 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேவன் கேட்ட பலிகள் நொறுமுண்ட ஆவிதான். தேவன் கேட்ட பலிகள் நொறுமுண்ட ஆவியும் நொறுமுண்ட இருதயம் தான் என கருமையானவர்களே. சங்கீதம் 34:18 சொல்லப்பட்டிருக்கிறது, நொறுமுண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுமுண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியர் ஆவகத்திலே பலியை பற்றி சொல்லப்படும் போது லேவியராகவும் 1:6-2:6 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பலிகள் துண்டு துண்டாக வெட்டப்பட வேண்டும், துண்டு துண்டாக உடைக்கப்பட வேண்டும் என கருமையானவர்களே. ஆயினாலே இந்த காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து பொறுத்து வருகிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பாருங்கள். ஏசையா 53:5-10 வரைக்கும் அவர் நொறுக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நொறுக்கப்பட்டபடியினால்தான், சிலுவையிலே நொறுக்கப்பட்டபடியினால்தான் அவருடைய காயங்களின் மூலமாக ரத்தம் வெளியே வந்தது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்று நமக்கு ஒரு மருந்தாகவும் நமக்கு ஒரு ஆறுதலாகவும் இருப்பதற்கு காரணம் இயேசு கிறிஸ்து பிழியப்பட்டார். அவர் ஒரு ஜீவ அப்பமாக அவர் பிழிக்க பிழிந்து எடுக்கப்பட்டார். அந்த ஒரு பழத்தை, ஒரு பழச்சாலை எடுக்கிறதற்கு பழத்தை எப்படி பிழிகிறோமோ அதே போல அவர் பிழிக்கப்பட்டார். அதனால அவருடைய ரத்தம் வெளியே வந்தது. எனக்கு அருமையானவர்களே, அந்த கொல்கதா, அந்த கொல்கதா என்று சொல்லுகிற இடமும் அந்த அவரை ஜபிப்பண்ண இடமும் அதற்கு அர்த்தம் என்ன? அது ஒரு செக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, மண்டையோடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செக்கின் மூலமாகவும் மண்டையோடு மூலமாகவும் இயேசு கிறிஸ்து பிழித்து எடுக்கப்பட்டார். ஆயினாலே அவருடைய வாழ்க்கை இங்கு அநேக ஆசீர்வாதமாய் இந்த உலகத்துக்கே ரட்சிப்பாய் இருக்கிறது. உடைப்பட்ட ஒரு வாழ்க்கை, உடைப்பட்ட ஒரு ஜீவியம். ஏசியா 28:28 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்பம் தானியம், அப்பத்திற்காக தானியம் இடிக்கப்படும். நாம் வசனத்தை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு 28:28 மிகவும் எளிதான ஒரு வசனம். ஏசியா 28:28 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பத்திற்காக தானியம் இடிக்கப்படும். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே ஜீவ அப்பம் என்று சொன்னார். அந்த 5 அப்பம் 2 மீன் அற்புதத்திலே இயேசு கிறிஸ்து 5 அப்பமும் கையில எடுத்து அதை பீத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை அவர் பிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது அந்த அப்பத்தை அவர் ஆசீர்வதித்தார். அதற்கு அப்புறமாக அவர் தன்னுடைய கரத்தினாலே பிடுகிறார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்துல கொடுக்கும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை பிக்கிறார், நம்மை உடைக்கிறார். ஒரு வகையிலே உடைப்பட்டுகிற இருதயமும் உடைப்பட்டிருக்கிற வாழ்க்கையும் உடைப்படுகிற அந்த அனுபவமும் நீங்கள் ஒருபோதும் அதை உதாசீனம் செய்ய வேண்டாம். அது நம்முடைய நன்மைக்காகத்தான். பல 1000 பேருக்கு எடுத்து பயன்படுத்த முடியாது. உடைத்த பிறகு என்ன செய்தார்? அது 5000 பேர் சாப்பிட்டார்கள். ஒரு ஊழியக்கார சொல்லுகிறார், 20,000 பேர் சாப்பிட்டார்கள். 12 கூட மீதியாகப்பட்டது. ஆகையினால எனக்கு அருமையானவர்களே, உடைந்த ஜீவியம், உடைந்த இருதயம், உடைப்படுகிற சம்பவங்களை நீங்கள் புறக்கணிக்க வேண்டாம். தேவன் பயன்படுத்துகிற பாத்திரம் எது தெரியுமா? அழகான பாத்திரம் அல்ல, உயர்வான பாத்திரம் அல்ல, விலை மதிக்கப்பட்ட பாத்திரம் அல்ல. ஒரு ஊழியக்கார் சொன்னார், அருமையான வார்த்தை சொன்னார், உடைக்கப்பட்ட பாத்திரத்தை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துகிறார். நீ உடைக்கப்பட்ட பாத்திரமாய் இருக்கும் போது தேவன் உன்னை எடுத்து பயன்படுத்துவார் என்று அருமையானவர்களே. அது மாத்திரமல்ல, யோவான் ஸ்தானத்தை பற்றி என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் யோவான் ஸ்தானத்தை பற்றி? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். முதலாவது அவன் எரிந்தான், பிறகு பிரகாசித்தான். எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். நம்முடைய வாழ்க்கையில், அநேகருடைய வாழ்க்கையில் என்ன இருக்கு? நாம் தேவனால் எடுத்து பயன்படுத்தப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், நாம் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம். ஆனால் நாம் எரியப்படுவதற்கு ஆசைப்படுவது கிடையாது. எரிய வேண்டும் முதலாவதாக, அது எரிந்த பிறகு நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். யோபினுடைய வாழ்க்கையை பாருங்கள், நொறுக்குதலுக்கு மேல் நொறுக்குதல், இடிபடுதல் மேல் இடிபடுதல், நஷ்டத்தின் மேல் நஷ்டம், துக்கத்தின் மேல் துக்கம் நடந்தது என்ன? யோபினுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை யோபு பெற்றுக் கொண்டார். யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்கள், 17 வருஷம் அவனை அந்த வசனம் புடமிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாழ்க்கை உடைப்பட்டான் என்று அருமையானவர்களே. பழைய ஏற்பாடானாலும் புதிய ஏற்பாடானாலும் எல்லா பரிசுத்தவான்களும் எல்லா ஊழியர்களும் எல்லா மிஷினரிகளும் தன்னுடைய வாழ்க்கையில் உடைப்பட்டிருக்கிறார்கள். உடைப்பட்டவர்களை தேவன் எடுத்து பயன்படுத்துவார். ஆயினால் இந்த நாட்களிலே நீங்கள் உடைப்பட்டிருக்கிறதுனால நீங்கள் எதுவும் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். உடைப்பட்ட பாத்திரத்தை அவர் சரி செய்வார். அந்த குயவன் கையிலே இருக்கிற களிமண்ணை அவர் சரி மறுபடியும் ஒரு பாத்திரமாய் வளைந்து எடுத்து பயன்படுத்துவது போல தேவன் எடுத்து பயன்படுத்துவார். மை காட் பிளஸ் யூ. பரமேஸ்வரன் ஆசீஸ் தேவன்.